பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதம் இல்லாத இடையில பிரிவினை வருது, சீர்திருத்த இயக்கங்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கிறாங்க, மதமே வேணான்னு சொல்றாங்க. நான் சொல்றது மக்கள் பிரிவினை பத்தி சொல்றேன். அதான், அது மக்கள் ரெண்டாயிருவாங்கல்ல, ரெண்டு அமைப்பா பிரிஞ்சாங்கன்னா இந்த பக்கம் மக்கள் அந்த பக்கம் மக்கள் இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதான், எந்த ஒரு கொள்கை இருந்தாலும் அதை ஏற்பவர்கள் மறுப்பவர்கள் இருப்பார்கள். அப்ப மதத்தை எதிர்ப்பவர்கள் மறுப்பவர்கள் இருக்கும்போது ரெண்டு குரூப் ஆயிடுறாங்க. அதனால மதம் தான் பிரிவினை தக பொறுத்தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை இருக்கும். எனக்கு உள்ளதா உனக்கு உள்ளதான்னு சொல்லி அடிச்சுக்கிடுவாங்க. அப்போ புரிந்து கொள்வதில் உள்ள கோளாறுனால தான் பிரிவினைகள் சண்டைகள் வருதே தவிர அது மதங்களை நம்ம காரணமாக சொல்ல முடியாது. மதங்கள் வந்து சொல்ல போனால் சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால், குறிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரிவினையை கற்பிக்கலை, வேற்றுமையை சொல்லலை. கொள்கை அடிப்படையில் தனிச்சு நிற்க சொல்லுதே தவிர மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், நியாயமாக நடக்கிறது எல்லாத்தையுமே சரியான முறையில் சொல்லி இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து சரியான இஸ்லாத்தை கடைபிடித்தான்னு சொன்னால் பிரிவினை வளராது, ஒற்றுமை தான் ஏற்படும், மனிதனுக்கு நன்மை தான் ஏற்படும். புரிந்து கொள்ளுதான் சிக்கல் அப்படின்னு புரிந்து கொள்றதுனால தான் எல்லாமே வருது. சார், நீங்கள் சில பல இடங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதாவது தேர்தல் நிற்போம் என்பது அறம், அதாவது பாவமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு வகையில் நீங்கள் ஒரு தடவை அதிமுக ஆட்சிக்கு ஆதரவாகும், இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு ஆதரவாகவும் நீங்கள் வந்து தேர்தலில் ஆதரவாக செயல்பட்டீர்கள். ஒரு பக்கம் அறாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் தேர்தல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது அறாமா கிடையாதா? அதாவது நம்ம ஹராம் என்று நம்ம சொல்லலை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலைக்கு நம்ம வரும்பொழுது நிறைய நம்ம சமரசம் செய்ய வேண்டியிருக்கும், கொள்கை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நல்ல ஒழுக்கங்களை விட வேண்டியிருக்கும், தீமைகளுக்கு துணை செய்ய வேண்டியிருக்கும், அந்த ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி போதைப் பொருள்கள்லாம் கூட வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை வரும். இதெல்லாம் வந்து நமக்கு தகுதியானது இல்லை, அதனால் நல்ல மக்கள் வந்து அதில் போய் இறங்கி சாக்கடையில் இறங்க வேண்டாம் என்று நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து சாக்கடையை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சிலர் இருக்க தான் செய்வாங்க, அவங்கள வச்சு தான் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. அவங்க சுத்தம் பண்ணுறது நானும் போய் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் தேர்தலில் வந்து ரெண்டு கட்சி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதிக தீமை தரக்கூடியது யார், அவங்கள தவிர்த்துட்டு கொஞ்சம் தீமை தரக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கிற நிலையில் நம்ம இருக்கணும், இரண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். அப்போ நம்ம ஓட்டு போடாவிட்டாலும் போடாட்டாலும் யாராவது ஜெயிக்கத்தான் போகிறாங்க, யாராவது ஆட்சிக்கு வரத்தான் போகிறாங்க, நம்ம பொதுங்கின உடனே ஆட்சி அமையாமல் போகிறதில்லை. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறது நமக்கு அதிகமான நன்மைகள் செய்கிறாங்களா அல்லது குறைவாக தீமை செய்கிறாங்களா என்கிற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு நேரத்திலையும் மாறி மாறி ஒரு முடிவு எடுக்கணும். இது ஓட்டு போடுவதில் வந்து நம்ம எந்த தார்மீக நேரம் இழக்க மாட்டோம். இப்போ நாமளே நிற்கும் பொழுது என்னவெல்லாம் இழக்குவோமோ அதெல்லாம் இதில் வராது, போவோம் ஓட்டு போட வந்துடுவோம். ஓட்டு கேட்க போடும்போது தான் வந்து கூளை கும்பிடு போடுறது, தலைவர்களை புகழ்வது, நம்ம யாரோட கூட்டணி வைத்து கொண்டோமோ அவங்கள வந்து தவறுகளை நியாயப்படுத்துறது, மற்றவங்களுடைய நன்மைகளை வந்து மறுக்கிறது, இதெல்லாம் எப்போ வருதா? நம்மளே நிற்கும் பொழுது வருது. ஓட்டு போடுறவங்களுக்கு இது மாதிரி வருமா? போகிறோம் ஓட்டு போடுறோம் வந்துடுறோம், நம்ம யாருக்கு போடுறோம் கூட தெரியாத அளவில் நடந்து போயிடும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் ஓட்டு போடுறது பேசுறீங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்க, அதாவது நீங்கள் சமரசம் செய்து கொண்ட சூழ்நிலை ஏற்படும் தேர்தல் அரசில் நின்றால், ஆமாம், தானாக சென்று தேர்தல் நிற்பதற்கும் தான் மறைமுகமாக இன்னொரு கட்சி ஆதரிப்பதற்கும் பெரிய வேறுபாடு இல்லையா சார்? இல்லை, ஆதரிக்கிறதுன்னு சொன்னால் நான் மற்றவங்க ஆதரிக்கிற ஒன்றா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். நாம் எப்படி ஆதரிப்போம் என்று சொன்னால், வெளிப்படையாக பகிரங்கமாக பொது மேடைகளில் தீர்மானங்களில் கோரிக்கை வைப்போம், எங்களுக்கு இடஒதுக்கீடு யார் தருகிறார்களோ அவர்களை ஆதரிப்போம்னு சொல்கிறோம். அவங்கள சந்தித்து பேரம் பேசிட்டு சொல்ல மாட்டோம், பகிரங்கமாக சொல்கிறோம். அவங்க பகிரங்கமாக அதை தரும் பொழுது இதுக்காகத்தான் ஆதரிக்கிறோம்னு சொல்லையில் நம்ம எந்த ஒரு சமரசமும் செய்யலை. மக்களுக்கு தெரிகிறது இவங்க இடஒதுக்கீடு யார் தருவாங்களோ அவங்கள ஆதரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இடஒதுக்கீடு தருவதாக சொல்லிட்டாங்க அல்லது தந்துட்டாங்க, அதனால் ஆதரிக்கிறார்கள் சொல்லும் பொழுது நம்ம எந்த வகையிலையும் தார்மீக நெறி இழந்தவர்களாக மாட்டோம். கோரிக்கை வெளிப்படையாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற எப்போ வரும், ரகசியமாக தனியாக பேசுவாங்க, நாங்கள் சமுதாயத்துக்குறையெல்லாம் பேசிவிட்டோம்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு வேற ஒன்று சொல்லுவாங்க, அதில் வேண்டாம் இந்த மாதிரியான சமரசமெல்லாம் வரும். நாம் வந்து திமுகவையும் அதிமுகவையும் ஆதரித்த காலகட்டங்களில் குறைகளை சொல்லி தான் ஆதரிப்போம். இவர்கள் தான் முஸ்லீம்களுக்கு நண்பர்கள் என்று நாங்கள் ஆதரிக்கவில்லை, இவங்க செஞ்ச என்னென்ன துரோகத்தையெல்லாம் நாங்கள் மறக்கவில்லை, இப்போது இடஒதுக்கீடு தந்ததால் ஆதரிக்கிறோம், இப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படி கூட்டணி சொல்ல முடியாது. அப்போ உங்களை தவிர்த்து மற்ற சில அமைப்புகள் தேர்தலில் கூட்டணியாக இருக்கின்றன. ஆமாம். அப்போ அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து மக்களுக்கு விரோதமான கட்சிகள், இஸ்லாமுக்கு விரோதமான கட்சி நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அவங்க தார்மீக நிறைய இழந்துருவாங்க, அதாவது அவங்களும் அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம்.
இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இழந்து ஆகணும், இழந்துட்டாங்கன்னு சொல்றோம், இழந்து ஆகணும். சொன்னீங்க அதாவது ஒரு பொது திட்டத்தின் முடிவில் நாங்க தேர்தல் கட்சி ஆதரிப்போம்னு சொன்னீங்க, அது குறிப்பா இடஒதுக்கீடு பிரச்சனை. ஆமா, இந்த இடஒதுக்கீடு விஷயம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா? அனுமதிக்கப்பட்டதான். ஏன்னா பலவீனர்களாக இருப்பவர்களுக்காக வேண்டி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இப்போ நாங்கள் தொழுகை நடத்துகிறோம், இமாமா இருப்பார்ல, அவருக்கு சட்டம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தொழுகை நடத்தும் பொழுது உங்கள் சக்தியை கணக்கில் கொள்ளாதீங்க, நோயாளிகள் சிறுவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்றவாறு குறைந்த நேரத்தில் நீங்கள் தொழுகை முடிச்சுக்கிறங்க, நீங்களாக தொழும்போது பெரிசா தொழுதுக்கிறங்க என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ இதில் பலவீனர்களாக இருப்பவர்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு ஒரு கூடுதல் சலுகை கேட்பது வந்து இஸ்லாத்தில் உள்ளது தான். அப்போ இடஒதுக்கீடு நம்ம எது கேட்குறோம்? மற்ற மக்களோடு நாங்கள் போட்டி போட முடியலை. ஏன்னா வெள்ளையர்கள் காலத்தில் வந்து படிக்கக்கூடாதுட்டாங்க, ஆங்கிலம் படிக்கிறது ஹராமன்ட்டாங்க எங்கள் தலைவர், இஸ்லாம் தடை சொல்லலை. முஸ்லீம் தலைவர்கள் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளைக்காரனை விரட்டுவதற்கு ஆங்கிலத்தை ஒழிக்கணும், ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. காந்தி கூட சொன்னார், எல்லாரும் தான் சொன்னாங்க, எங்கள் மக்கள் அப்படி கேட்டாங்க. அது பள்ளிவாசலில் வச்சு ஜும்மாவில் வெள்ளிக்கிழமை சொல்லும் பொழுது மக்களுக்கு அது மார்க்கத்தோடு கலந்து சொல்லையில் கேட்டாங்க. 50 வருஷமாக நாங்கள் படிக்கலை. படிக்காத ஒரு சமுதாயமாக இருக்கும் பொழுது நான் அவங்க பிள்ளை படிக்காது, அவங்க பேரம் படிக்காது, அப்படி படிக்க வச்சா கூட அவங்க நல்ல முறையில் எஜுகேட் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியாது. அப்போ பிற மக்களோடு போட்டி போட முடியாத ஒரு நிலையை நாங்கள் வந்து பின்தங்கி இருக்கும் பொழுது எப்படி தலித்து மக்கள் இருக்கிறாங்களோ அந்த அதை விட மோசமாக இருப்பதாக நீதிபதி சச்சார் சொல்கிறார். முஸ்லீம்களுடைய நிலைமை நாடு சுதந்திரம் அடையும் போது தலித்துகள் இருந்த நிலையை விட மோசமாக இருக்குது, அப்படி நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களை தூக்கி ஒன்றுமா இல்லையா, ஒரேடியாக கீழே கிடக்கக்கூடாது என்பதற்காக தலித்து மக்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்ததை எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அந்த நிலையை விட மோசமாக இருக்குன்னு ஒரு நீதிபதியின் மூலமாக ஒரு கமிஷன் போட்டு அது ரிப்போர்ட் தரும் பொழுது அவங்களையும் மற்றவங்களுக்கு நிகராக தூக்கி விடணும், கீழே கிடக்கிற மக்களை கொஞ்சம் முன்னேற்றணும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு. இப்போ இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இஸ்லாமிய மக்கள் முன்னேறுவதற்காக இந்த அரசியல் சட்டத்தை கடைபிடி ஒரு பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் ஆறாம் என்று சொல்லி தவிர்த்து விட்டு இன்னொரு பக்கம் இந்த அரசியல் சட்டத்தை பின்பற்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அதாவது ஒரு முரண்பாடான கருத்து வராது, நாம வந்து அரசியல ஈடுபட வேண்டாமா வேண்டாமா கருத்து ஒரு இருக்கு சார், டவுட் இருக்கு. இல்ல, அரசியல் என்பது இடஒதுக்கீடு அரசியல் தானே? இல்ல, தேர்தலில் போட்டியிடுவது என்கிறது மட்டும்தான் நாங்க வேணாங்கிறோம், அரசியல் வேணான்னு சொல்லல. தேர்தலில் நாமே போட்டியிட்டு எனக்கு வாக்களிங்கள் என்று கேட்கும் பொழுது நான் சமுதாயத்தை மறந்துடுவேன், எனக்கு யார் 2 சீட் அதிகம் தர்றாங்களோ அவங்களோட என்ன சேர்ந்துக்கிறவேன். அந்த நிலை ஒரு சமுதாயத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு வரக்கூடாது, இஸ்லாமிய வரக்கூடாது. அதே நேரத்தில் வேற என்ன அரசியல் இருக்கு? வேற என்ன போராட்டம் பண்றோம், ஒரு கோரிக்கைக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டம் பண்றோம், அது மாதிரி மனு கொடுக்குறோம், தலைவர்களை சந்திச்சு முறையிடுகிறோம், விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துறோம், கண்டன கூட்டங்கள் நடத்துறோம், இதெல்லாம் எல்லாமே அரசியல் தானே. நம்ம நாட்டில் அவ்வளவுமே அரசியல் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன், இதுல கூட ஒரு அரசியல் இருக்குல்ல, எல்லா சமூகத்தின் அந்த மாதிரியான அரசியல் நாங்க ஈடுபடுறோம். தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோங்கிறது மட்டும்தான், நாங்க எங்களுக்காக தலைவர்களா இருக்கிறவங்க எங்களுக்கு சீட்டு கேட்கக்கூடாது, கேட்டா நம்ம வந்து வேலை போயிடுவோம், நம்ம வந்து நம்முடைய நன்மையை கருத்துல கொண்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவோம், மக்கள் நலன் பின்னாடி போயிடும், இதுதான் காரணம். மற்ற அரசியல் நாங்க ஈடுபடுறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் மற்றும் மற்ற இஸ்லாமத்திலும் ஒரு விமர்சனமாக இருந்தது, இன்னும் நீங்கள் வந்து இந்த கண்டனம் செய்யக்கூடாது, அர்த்தம் செய்யக்கூடாது என்பது கருத்துக்கள் இருந்தன. அதை முறியடிக்கும் விதமாக உங்கள் அமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு ரத்தான முகாம் நடத்தினீர்கள். இன்னொரு பக்கம் இன்னும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் என்ற அமைப்பு பழமையை கட்டிக்கொண்டு பழமை மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கலாச்சார காவலர்களாக நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதாவது பழமையை கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறுக்கலை. ஏன்னா எல்லா பழமையும் இல்லை, எந்த பழமை மக்களுக்கு நன்மை தருமோ, மனித குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்குமோ அந்த பழமையை நம்ம கட்டி தான் காக்க வேண்டி இருக்கிறது. இப்போ நவீன கலாச்சாரம்ங்கிற பேரில் என்னென்ன நடக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒழுக்கச் சீர்கேடுகள்லாம் கூடாது என்று தான் பழமையில் தான் இருக்கிறது, புதுமையில் அதெல்லாம் இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் என்பது இப்போ புதுமை. ஆனால் வந்து ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு தேவை, எல்லாத்துலேயும் இருக்க வேண்டும், ஆபாசம் கூடாது அப்படிங்கிறது பழமை. தண்ணி அடிக்கலாம், மதுபானத்தை அருந்தலாம் என்பது புதுமையாக இருக்கிறது, அதெல்லாம் வேணாங்கிறது பழமையாக இருக்கிறது. நம்ம புதுமை பழமைன்றதை பார்க்குறதா, மக்களுக்கு நன்மைன்னு பார்க்குறதா? அப்போ நாங்கள் கட்டி காக்கிற எல்லா பழமையுமே மக்களுக்கு நன்மை தர்றது, இந்த பழமை மக்களுக்கு கேடு என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழமைகளை எல்லாரும் கட்டி காத்தான் ஆகணும். அந்த நேர்மை நாணயம் எல்லாமே குறைஞ்சி போச்சு, பழமையில் ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க.
அந்த காலத்து மக்கள்கிட்ட காணப்பட்ட நேர்மையெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் நமக்கு நம்ம கட்டிக்காக்குறது நல்லது தானே? மக்களுக்கு எது தேவையோ அதை கட்டிக்க தவறு இல்லை அப்படின்னு கட்டி நல்லது தானே? மக்களுக்கு எது தேவையோ அதை கட்டிக்க தவறு இல்லை அப்படின்னு கட்டிக்காத்தான் ஆகணும். சோ இன்னொரு பக்கம் இப்ப நீங்க வந்து நீங்களும் சில முறை குறிப்பிட்டிருக்கீங்க, பெயர்வாடின் காசி முறையில் நாங்கள் தான் வந்து பிடிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் அவர் நிரபராதி என்று வெளியிடப்பட்டுள்ளார். இப்போ இத்தனை ஆண்டு காலம் அவர் அனுபவித்த சிறைகளுக்கு அவருக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ என்ன பதில் நீங்கள் சொல்ல போறீங்க? ஏர்வாடி காசியம் இல்லது மதுரை ராஜா உசேன் என்பவர், அவர் வந்து நான் தலைமுறைவாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு முறையிடும் பொழுது, அப்போ நீங்கள் முறையாக சரணடைஞ்சிருங்க அப்படின்னா குடும்பத்தாரெலாம் வந்து ஜெயிலில் வந்து பார்ப்பாங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்குள்ளே அதிகாரிகிட்ட பேசணும்னு சொல்லி செஞ்சோம். ஏர்வாடி காசிம் அவராக தான் இது பண்ணார், அதுக்கு நம்ம கொண்டு விடலை. அது ஜாகிர் ஹுசேன் என்பவர் மதுரை ராஜா ஹுசேன், மதுரை ராஜா ஹுசேன் என்பவருக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது, பொய்யா கூட இருக்கலாம், வழக்கில் தண்டிக்கப்படலாம், நிரபராதியாகலாம், ஆனால் அவர் கோரிக்கை அடிப்படையில் நம்ம அதை செஞ்சோம். இதை வந்து ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறாரு, நான் தலைமுறைவாக இருக்கிறேன், எனக்கு பொய் வழக்கு போடாமல் சித்திரத்தை பண்ணாமல் முறைப்படி ஏதாவது செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டால் அந்த உதவியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம இப்படி இருந்தால ஒளிஞ்சிட்டு இருந்தால் பிடிச்சி கொண்டாந்து போலீஸ் கையில் ஒப்படைச்சே தான் தப்பு. அவங்க கோரிக்கை ஏற்று நம்ம அவர் ஹெல்ப் பண்ணுறோம், அது சில நேரத்தில் சாதகமாக கூட ஆகலாம், அவருக்கே பாதகமாக கூட ஆகலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு கிடையாது. விளம்பரம் யோசிக்க சொன்னோம், எப்படி வேணாலும் போகலாம், இல்லை நான் மனைவி மக்கள்லாம் என்னை ஜெயிலில் வந்து பார்த்துக்குருவாங்க, ஒளிஞ்சிருந்தால் அது கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்ச காரணத்தினால் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கும் அதை பண்ணுவோம், யாராவது நம்மள்கிட்ட நீங்கள் கூட அதை பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு பொய் வழக்கு போடாமல் நான் முறைப்படி சண்டர் ஆகிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் அதை செஞ்சு கொடுக்குற தப்பு கிடையாது. அதுதான் நாங்கள் செஞ்சோம். இன்னும் கூட இப்போ கோயம்புத்தூர் குண்டு வழக்கு போன்ற நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்ட அப்பாவி இஸ்லாமும் இன்னும் இருக்காங்க சிறைச்சாலை. அந்த வகையில் அபுதாபி போன்றவங்க இன்னும் வந்து இருக்காங்க, அவருக்கு வந்து அந்த வெளியூர் பரவல் மறுக்கப்பட்டதெல்லாம் இருக்காங்க. இது போன்று சிறையில் உள்ளவர்களுக்காக தகுதி சமாஜ் எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களையோ போராட்டம் நடத்தின ஒரு விமர்சனம் இருக்கு சார்? அதாவது சிறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் தடாங்கிற வழக்கில் ஆரம்பத்தில் அந்த பஸ்ஸில் குண்டு கல் எறிஞ்சதுக்காக தடா வழக்கு போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்கள பற்றி பேசினாலே தடாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த காலத்தில் யாருமே முன் வந்து அவங்களுக்கு குரலை கொடுக்கல. அப்போ 90களிலாம் 92க்கு பிறகு பாபர் மோசு இருப்புக்கு பிறகு அப்படி இருந்தது. நாங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு குரல் கொடுத்தோம். அவங்களுடைய வழக்குகளை நாங்கள் பார்த்துக்கொண்டோம், அவங்க குடும்பத்தாருக்கு நாம தான் நிதி திரட்டி எல்லா உதவியும் செஞ்சோம், அதெல்லாம் எந்த குறையுமே வைக்கலை. இப்போ நிறைய பேர் அதை இயக்கங்கள் உண்டாகி போன பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஒருவருமே வாயை துறக்காத நேரத்தில் நாங்கள் மட்டுமே நின்று அவங்களுக்கு எல்லாமே செஞ்சோம். இப்படி நிறைய பேர் உருவான பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு தடவை அவங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குற நேரத்தில் எங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண வேண்டாம், நாங்கள் அவங்களுக்கு அரசியல் பண்ணவே இல்லை, நாங்கள் தேர்தலில் போட்டியில் கட்சியும் இல்லை, பகிரங்கமாக நோட்டு சொல்லிச்சு நாங்கள் சிறைவாசிகள் போட்டு ஒரு மக்கள் மத்தியில் விளம்பரம் பண்ணாங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் எங்களை வைத்து நீங்கள் வந்து அவங்கள விடுதலை செய்யணும்னு நம்ம கோரிக்கை வச்சோம் இல்லையா, எங்களை பற்றி நீங்கள் பேச வேணாம், எங்களை வச்சு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் சொன்னாங்களா, சிறைவாசிகளை சொல்லி கன்ஃபார்ம் அவங்க பேர்லேயே போட்டாங்க. கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு விஷயம், அதுலேருந்து நம்ம தலையிடுவது அவர்களுக்கு உடன்பாடாக இல்லாமல் இருக்கும்போது நம்ம தலையிடக்கூடாது. அவங்கள நோயாளி சிகிச்சைக்கு உடன்பட்டால் தான் நம்ம சிகிச்சை பண்ணணும். எனக்கு இந்த டாக்டரை சிகிச்சை பண்ணக்கூடாதுன்னா அவர் போய் பண்ணலாமா? அந்த நிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம், அதிலேருந்து அவங்களுடைய சில நியாயங்கள் இருக்குது, சில நியாயம் மற்றதும் இருக்கும், நாங்கள் ரெண்டையுமே காட்டுக்கிறது இல்லை சார். அதாவது அமெரிக்காவின் கூற்று, குறிப்பாக அந்த இரண்டு ட்வின் டவர் இடிப்புக்கு பிறகு அவர்கள் முக்கியமாக சொல்ல குற்றச்சாட்டு, எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்களாக என்று அமெரிக்கா பகிரங்கமாக சொல்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை பண்படுத்தும் விதமாக அமைவது என்பது மதங்கள் என்று சொல்லுவாங்க, அந்த மார்க்கம் தான் ஒரு மனிதனை பண்படுத்துகிறது. அப்போ எல்லா தீவிரவாத முஸ்லீம்கள் என்று அமெரிக்கா சொல்லும் பொழுது இஸ்லாம் வெறும் தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மதமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது. அதில் அமெரிக்கா சொல்றதுல பாதி தான் உண்மை, எல்லா முஸ்லீம் தீவிரவாதி இல்லைங்கிறது அது உண்மை, எல்லா தீவிரவாதி முஸ்லீமா இருக்கிறாங்கிறது பொய், ஆனால் முஸ்லீம் அல்லா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ தீவிரவாதிகள் செயல்கள் தான் இருக்கிறது, மாவோயிஸ்டுகள் இருக்கிறாங்க, போடோ தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, நாகாலாந்தில் தீவிரவாதிகள் இருக்கு, கூகாலாந்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களாம் முஸ்லீமா? அவங்களாம் அதே செயல் தானே செய்கிறாங்க, தாக்கு நடத்துகிறாங்க, ஆட்களை கொள்றாங்க, வாகனங்களை வெடிகுண்டு வச்சு தகர்க்கிறாங்க. அப்போ எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாக இருக்கிறாங்க என்பது அடிப்படையிலே பொய்யாக ஒரு இருக்கு. இப்போ மாவோயிஸ்ட் நக்சலவர்கள்லாம் சில பேர் போராளின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ தாலிபான்ஸ் நீங்கள் போராளின்னு சொல்கிறீங்களா? அதாவது தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம், அப்பாவிகளை கொல்லக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஆனால் அமெரிக்கா வந்து அந்த நாட்டை ஆக்கிரமிக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடினாங்க இல்லையா,
அது சுதந்திர போராட்டம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம நாட்டில் வெள்ளையர்கள் இருக்கும் பொழுது சுபாஷ் சந்திரபோஸ் என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தாரோ அவங்க நாட்டிலிருந்து வெளியேற்றுறதுக்கு போராடுவாங்க. இப்ப ஈராக்கில் அமெரிக்கா இருக்குன்னு சொன்னா நம்ம நாட்டில் அமெரிக்கா இருக்கக்கூடாது என்று அவங்க நினைத்து தாக்குதல் நடத்தினால் அது தீவிரவாதம் கிடையாது. ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக எல்லாருமே செய்யணும். இப்ப நம்ம நாட்டில் ஒரு அமெரிக்கா அது மாதிரி வறுமையானால் அதை எதிர்த்து நாங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். அது வந்து தீவிரவாதத்தில் வராது. அவங்க மதத்துக்காகவும் செய்யலை. இப்போ ஈராக்கெல்லாம் தாக்குதல் பண்ணுறாங்களே, தாக்குதல் நடத்துகிறவங்களுக்கு மதமே கிடையாது, அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவங்களே கிடையாது. சதாம் ஹுசேனே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறவர் கிடையாது. அப்போ இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கள் நாடு உங்கள் நாடு, எங்கள் நாட்டை நீங்கள் எப்படி சுரண்டலாம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த போர்கள்லாம் நடக்கிறது, எதிர்த்தாக்குதல்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி தாலிபான்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, தங்கள் மீது இன்னொருவர் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை எதிர்ப்பார்களேயானால் அது சரி என்று ஒத்துக்கொள்வோம். அதே மாதிரி தாலிபான்கள் என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வைப்பது, அப்பாவிகளை கொள்வது என்று செயல்படுவார்களே, அது கண்டிக்கத்தக்கது. போர்க்களத்தில் கூட அது செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை கொள்ளக்கூடாது, சிறுவர்களை கொள்ளக்கூடாது, முதியோர்களை கொள்ளக்கூடாது, மத குருமார்களை கொள்ளக்கூடாது என்றெல்லாம் போர்க்களத்துக்கு விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சந்தையில் கொண்டு வைக்கிறாங்க, அப்போ சட்டசபைக்கு முன்னாடி போய் கொண்டு வைக்கிறாங்க, பஜாரில் மார்க்கெட்டில் கொண்டே கொண்டு வைக்கிறாங்க. மக்கள் இழப்பதை நம்ம எந்த காலம் மக்கள் அழிக்கிறது, எந்த இயக்கம் அழித்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து போராடினார்களே ஆனால் அது வரவேற்கத்தக்கது. ரெண்டா பிரிக்கினதை இப்போ நீங்கள் இப்போ பொதுவாக தாலிபான்களை தவ்ஹீத் ஜமாத் ஆதரிக்கிறதா இல்லையா? பொதுவாக ஆதரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அமெரிக்கா எதிர்ப்பதை தவிர்த்துட்டு பார்த்தோமே ஆனால் அவங்களால் வந்து எங்கள் மக்கள் தான் அழிக்கப்படுறாங்க. அவங்களுடைய தாக்குதல்கள் பள்ளிவாசல்லாம் கொண்டே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களை தான் அவர்கள் அழிக்கிறார்கள். அப்போ அழிக்கிறவனும் முஸ்லீம், அழிக்கப்படுறவனும் முஸ்லீமாக இருக்கிறாங்கும் போது அப்போ இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் பார்த்தா கூட அவங்கள அந்த செயலை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. முஸ்லீம்ங்கிற ஒரு உணர்வோடு ஒருத்தன் பார்த்தார், நியாயங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செஞ்சான்னு சொன்னால் உலகத்தையே கொலை செஞ்ச மாதிரி என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஏகாதிபத்தி எதிர்ப்பு நீங்கள் ஆதரிக்கும், அது மட்டும் அது யார் செஞ்சாலும் நம்ம ஆதரிப்போம். அவ அப்பாவிகளை கொலை செய்கிற விஷயத்தை யார் செஞ்சாலும் கண்டிப்போம். சில நாட்களுக்கு முன்பு சில சூறுடைகள் நாங்கள் பார்த்தோம், அதாவது ஜமாத்தில் இல்லாதவர்கள் உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது அப்படின் பார்த்தோம். அப்ப உங்கள் ஜமாத்தில் இருப்பவர் மட்டும்தான் உண்மையான முஸ்லீம்ஸ், ஒரு சர்வாதி போக்க நீங்க வந்து சொல்றீங்களா மக்கள் மத்தியில? இல்லை, அப்படி நாங்க எங்க ஜமாத்தில் இல்லாட்டி முஸ்லீம்ல நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த கருத்துலேயே நாங்கள் சுவரட்டி கொட்டவே கிடையாது. அதாவது இந்த கொள்கை தான் நேரான கொள்கை, கொள்கையை தான் சொல்லுவோம். ஜமாத்தில் இல்லாம இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் கூட அது சரிதான். எங்க ஜமாத்தில் உறுப்பினராகணும் தேவையில்லை, ஒரு இறைவன் தான், அதை ஏற்றுக்கொண்டாதான் நீங்கள் சரியான முஸ்லீம். அப்போ இறந்து போனவர்களுக்கு சமாதி கட்டுவது, அவங்களை வழிபடுவது, தாயத்து போடுவது, மாய மந்திரம் வைக்க, இது மாதிரியான காரியத்தை நீங்கள் செய்தால் அது நீங்கள் நல்ல முஸ்லீம் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தில் வராமல் கூட அதில் அவர் அதில் சரியாக இருந்தார், ஏன்னா அவர் நல்லவர் தான். அவர் எங்கள் ஜமாத்துக்காக நாங்கள் அதை சொல்லலை, குர்ஆனில் உள்ள கொள்கை இப்படி நடங்க. இப்போ ஜமாத்தில் இல்லாத ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கலாம், இருக்கலாம் இருக்கலாம், ஜமாத்தில் இந்த கொள்கையில் கரெக்டாக இருக்கணும். தொடர்ந்து பேசும் சரியில் விளம்பர இடைவெளிப்புறைகள். நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிப்புறை நிகழ்ச்சி தொடரும். நண்பர்களே, நிகழ்ச்சி தொடர்கிறது. ஸோ ஒரு நாட்டில் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் வந்து நாட்டின் அக்கறையில் ஒரு அக்கறை செலுத்த வேண்டும். அந்த வகையில் நம்ம நாட்டில் வறுமை என்பது எல்லாருக்கும் தெரியும், தாண்டவம் ஆடுகிறது. அந்த வறுமைக்கு பல காரணிகள் இருக்கின்றன. அதில் ஒரு பிரதான காரணியாக சொல்லப்படுவது என்பது மக்கள் தொகை பெருக்கம். இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுவதற்காக அரசு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இல்லையா? இல்லை, தடையாக இருக்காது. என்னடா இந்த வறுமைக்கு மக்கள் தொகை பெருக்கம் காரணங்கிறது அடிப்படையில் தவறு. இல்லை, காரணங்கள் அதுவும் ஒன்று. இல்லை, அதுவே தவறுந்தேன். மக்கள் தொகை பெருக்கம் தான் வறுமையை ஒழிக்கக்கூடியது என்று தான் சொல்லணும். ஏன்னாட்டா நம்ம ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் சேர்த்துலாம் 30 கோடி தான் இருந்தாங்க. பாரதியார் கூட 30 கோடி முகமுடையாள்னு படிக்கிறார் இல்லையா, மூணு சேர்ந்த 30 கோடி தான் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் அரிசி கிடைக்காது, காசு கொடுத்தாலும் மக்களுக்கு அரிசி கிடைக்காது. 4 மணிக்கெல்லாம் ரேஷன் கடையில் நிற்பாங்க. பஞ்சம் தாண்டவமாண்டுச்சு. அப்போ அந்த வயல்கள் இப்போ நிறைய இருந்தது. இந்த தண்ணி தகராறு கூட இல்லை, உற்பத்திகள் எந்த பஞ்சமே இல்லை, வெளிநாட்டு ஏற்றுமதிங்கிற கான்செப்ட் கூட ஜாஸ்தியாக இல்லை. அந்த காலத்தில் அவ்வளோ உற்பத்தி ஆகியும் கூட மக்களுக்கு அரிசி கிடைக்கல.
இன்றைக்கு என்னன்னு கேட்டா அரிசி தாராளமா கிடைக்கிறது. அன்றைக்கு பணப்புழக்கம் கிடையாது, அன்னைக்கு சோத்துக்கு மட்டும்தான் மனசை சம்பாதிச்சான், அதுக்கு மேல அந்த காசை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு சம்பாரிச்சு டிவி வாங்குறான், கம்ப்யூட்டர் வாங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் தேவையில்லாத விஷயம். அப்ப எவ்வளவோ நவீன நவீன சாதனங்கள்லாம் வந்து வாங்குறான், காசு இருக்கிறது. வறுமைன்றது கம்பேர் பண்ணி தான் வறுமைங்கிறோம், உங்களோட நான் கொஞ்சம் கம்மியா இருக்கேன் அப்படிதான் வறுமைன்னு சொல்றமே தவிர, 50 வருஷத்துக்கு முந்தின மக்களோட பாத்தீங்கன்னா யாரும் வறுமை கிடையாது, அவங்க தான் வறுமை இல்லைங்கிறீங்க. இப்போதைக்கு யாரும் அதோட கம்பேர் பண்ணா இது நல்ல செழிப்பான காலம். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நம்ம அப்பன் பாட்டன்மார்களுக்கு வாழ்ந்த காலத்துல வாஷிங் மிஷின் கிடையாது, ஓவன் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, டிவி கிடையாது, சம்பாதிக்கிறது சோத்துக்கு தான், அதுக்கு பத்தாது. இல்லை காலத்து காலம் வேறுபடும், வேறு இல்லை பணம் பணம் புழக்கங்கள். இப்போ இல்லை இன்றைய காலத்து வறுமை இருக்கிறதா இல்லையா? நீ வறுமை என்பது எந்த காலத்துலையுமே கம்பேர் பண்ணி தான் மக்கள் பேசுவாங்க. வறுமைன்னா ரெண்டு பேரை பார்ப்பாங்க, அவன் நல்லா இருக்கான் 10 பேர், இந்த 10 பேர் அவனோட கம்மியாக இருக்கான் அப்படின்னு பேசுவாங்க. இந்த நாட்டில் அமெரிக்காவில் ஏழையாக இருக்கிற ஒருத்தனை கொண்டு தான் பணக்காரன் போயிடுவான். அமெரிக்காவில் ஏழைன்னு ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அவனை கொண்டு வந்து நம்ம நாட்டில் விட்டோம்னா அவன் தான் பணக்காரனாக இருப்பான். ஏன் கம்பேர் பண்ணுறது? அங்கே உள்ள பணக்காரனோட ஒப்பிட்டு அவன் ஏழையாக இருக்கிறான், இங்கே உள்ள ஏழையோட ஒப்பிட்டு அவன் மேலே இருக்கிறான், இப்படிங்கிறது தான். தவிர வறுமைன்னா எதை வைக்கணும்னா, சாப்பாடு இல்லாமல் பட்டினிக்கு எதாவது சாவுறாங்களா, வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா, வேலைக்கு ஆள் தான் கிடைக்கல. இப்போ இல்லை அந்த மாதிரி நம்ம நாட்டில் இல்லைன்றீங்களா? இல்லை சரிப்பா இருக்கான்னு சொல்லுவீங்களா? உலகமே இல்லை, உலகத்தில் இல்லை. என்னன்னா வேலை வாய்ப்பு கூட இன்னைக்கு வந்து ஆள் தான் கிடைக்க மாட்டேங்குது. கடந்த 10 ஆண்டுகளில் 100,000+ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருந்தார்கள் என்று இந்திய அரசின் புள்ளிவருமே சொல்கிறாரு. இப்போ இந்த வகையில் வந்து வறுமை இல்லை நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? இல்லை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள்ங்கிறது 110 கோடி மக்கள்ல 100,000 பேர் செத்துருக்குறாங்க என்பதற்குல இந்த கணக்கில் எல்லா காலத்திலையும் செத்துருப்பாங்க. நவீன காலத்தில் உங்களுக்கு தொழில்நுட்பம் எல்லாம் பெருகிட்டதுனால செய்திகள் உடனே உடனே வந்துடுது. தவிர மன வலிமை கம்மியாக உள்ளவன் தற்கொலை பண்ணுவான், விவசாயி மட்டுமா தற்கொலை பண்ணுறான், வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னு தான் தற்கொலை பண்ணுறான். தற்கொலை பண்ணுற மார்க் 5 மார்க் குறைஞ்சதுக்காக தற்கொலை பண்ணுறான், காதலுக்கு தற்கொலை பண்ணுறான். இப்போ இடஒதுக்கீடு பற்றி பேசும்பொழுது இஸ்லாமிய மக்கள் இன்னும் அடிமட்டம் இருக்காங்க, ஏழையாக இருக்கீங்க நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் இப்போ வறுமையில் மக்கள் இல்லைன்னு சொல்லி ரெண்டும் முரண்பாடாக இருக்கு சார். நான் கம்பேர் தானே சொல்கிறேன், கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்யும்னா நமக்கு தோணும், அவன் நல்லா இருக்கான், நம்ம குடிசையில் இருக்கிறோம், அவன் பங்களாவில் இருக்கான், அவனுக்கு 20,000 ரூபா சம்பளம், நமக்கு 5,000 ரூபா சம்பளம், இந்த 5,000 ரூபா வாழ முடியும். நம்ம என்ன கேட்குறோம்னா அவன் 20,000 நான் 5,000, அதை வேண்டாம் நான் வறுமை என்று சொல்லிக்கொள்ளலாம், நான் செத்துருவேனா, எனக்கு சோறு கிடைக்காதா, ஆடம்பரமாக வாங்கி கொண்ட நான் என்ன செய்கிறேன் வாழ முடிகிறது. அப்போ மனம் தான் காரணம், பொருளாதார ரீதியாக மக்கள் வறுமையெல்லாம் இப்போ தாங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னா வறுமை இருக்கக்கூடாது. இல்லை வறுமையெல்லாம் வந்து 21,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வச்சு வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறமா இல்லையா? நம்ம எங்க வறுமை இருக்கு? எந்த மக்கள் வாங்குறாங்க? எல்லாரும் வாங்குறாங்க. சரி, இப்ப நீங்க வறுமை இல்லைன்னு சொல்றீங்க, அதனால குடும்ப கட்டுப்பாடு வருவோம். இல்ல இல்ல, வறுமை இல்லை முடிச்சிடும், வறுமை இல்லை நீங்க சொல்றீங்க, வறுமை இல்லை என்ற நிலை இருந்தால் இடஒதுக்கீடு ஏன் தேவை இஸ்லாமியர்களுக்கு? இல்ல இடஒதுக்கீடு வந்து வறுமைக்கு மட்டும் கிடையாது, நாங்க கல்வியில இடஒதுக்கீடு கேட்டோம்னா அறிவுக்கு. இப்ப நீங்க படிச்சு நான் படிக்காம இருந்தா என்ன, என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கணும் இல்லையா, அதுக்கு நாங்க கேட்கிறோம். அரசு வேலை என்பது வெறுமனே வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது. இல்ல பள்ளிகளை சேர்க்கறது யார் தடை போடுறது? அவங்க சேர்த்துக்கலாமே, தனியார் பள்ளி நிறைய இருக்கு. அந்த இதுல நாங்க இடஒதுக்கீடு தேவை கிடையாது. நாங்க சொல்வதெல்லாம் ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடு கேட்கணும். அதுக்கு போகும்பொழுது மார்க் உள்ளவனுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும், மெரிட்டில் போயிடுவான். குறைந்த 2 மார்க் கம்மியாக போச்சுன்னு வைங்களா, அவன் காசு கொடுத்தா வாங்கணும், 10 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம், 1 கோடியெல்லாம் கேட்குறாங்க மெடிக்கல் சீட்டுக்கெலாம். இதெல்லாம் கொடுக்குற அளவு நாங்கள் இல்லை, மார்க்லையும் நாங்கள் வந்து மெரிட்டில் இல்லைங்கிறதுக்காக கேட்குறமே தவிர இடஒதுக்கீட்டுக்கும் வறுமைக்கு சம்மந்தம் கிடையாது. இடஒதுக்கீடு என்பது வந்து அறிவை வளர்த்து கொள்வதற்கு ஒன்று, உயர் அது வேலை வாய்ப்பு கேட்கறது வந்து அரசு வேலை என்பது ஒரு அந்தஸ்து. இப்போ எல்லாரும் நீங்களா அதிகாரி இருக்கும், நான் வந்து இந்த சமுதாயத்தை உத்தரமை இல்லைன்னா எங்களுக்கு ஒரு பின்னடைவாக தெரியும். ஒரு அந்தஸ்துக்காக இருபது இருக்கேன், அந்தஸ்து அந்தஸ்து தானே, அது ஒரு அந்தஸ்து ஒன்று. அதே நேரத்தில் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்து வரேனே, குடும்ப கட்டுப்பாடை பொறுத்தவரை மக்கள் தொகை பெருக பெருக வந்து உற்பத்தி பெருகும். ஏன்னா அதிகமான மக்கள் இருக்கும்போது தான் மனுஷன் மூளை வேலை செஞ்சு அவன் நிறைய கண்டுபிடிப்பான். இப்போ அந்த காலத்திலாம் ஒரு கோழி வாங்கணும்னு சொன்னால் கிராமத்தில் போய் அலைவாங்க, விருந்தாளி வந்துட்டாங்கன்னா கோழி கிடைக்காது. இன்னைக்கு பிராய்லரில் வந்து கோழியை வந்து 45 நாளில் உண்டாக்கி வேணுங்கிற அளவுக்கு நம்ம வாங்க முடிகிறது. இவ்வளோயும் உற்பத்தி பண்ணால் மக்கள் பெருகும்போது சிந்திக்கிறான், மூளையை கொண்டு வேலை செய்கிறான். அன்னைக்கு முட்டை கிடைக்குமா? ஒரு 50 வருஷம் முன்னாடி முட்டை வேணும்னு சொன்னால் யாராவது விருந்தாளி வந்தால் முட்டை புதுமாப்பிள்ளைக்கு வாங்குறதுக்கு போவாங்க, முட்டை கிடைக்காது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பெட்டி கடையிலேருந்து எல்லா கடையிலையும் முட்டை வச்சு விற்கிறாங்க, லாரி லாரியே இறக்கலாம். இவ்வளோ முட்டை எப்படி உற்பத்தி ஆகுது? மக்கள் தொகை பெருகும் பொழுது உற்பத்தி அதிகமாக அதிகமாகும். இப்போ இன்னொரு பக்கம் இப்போ வறுமையை ஒழிப்பதற்கு முக்கிய தீர்வாக சொல்லப்படுது பொருளாதார திட்டங்கள், பொருளாதார கொள்கைகள். இப்போ நீங்கள் இஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள், ஆனால்
நீங்கள் பேசக்கூடிய பெரும்பாலும் விஷயங்கள் ஒரு தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பண்ணக்கூடாது, இது போன்ற விஷயங்களை இஸ்லாம் கற்பிக்கிறதே தவிர ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிநடத்தக்கூடிய பொருளாதார திட்டங்களை இஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கு. இஸ்லாம் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப சிறந்த முறையில் சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் ஒரு பொருளியல்னு ஒரு நூலை கூட நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வந்து பொருளாதாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பொருளாதாரம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த கான்செப்ட் தவறுன்னு சொல்லுகிறது. பொருளாதாரம் தேவை, பொருளாதாரம் தான் எல்லாம். நான் எந்த வழியில் வேணாலும் நான் சம்பாதிப்பேன், யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, நான் பணக்காரன் ஆகணும், அது தவறு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்னிடத்துல பணம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லுவது இஸ்லாம் தவறுன்னு சொல்லுதே தவிர, பொருளாதாரத்தை திரட்டுங்க, அது நெறிமுறையோடு திரட்டுங்க, யாரும் ஏமாற்றாமல் திரட்டுங்க என்றெல்லாம் சில ஒழுங்குகளை இஸ்லாம் சொன்ன அளவுக்கு யாருமே சொல்லலை. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது பொருளாதாரம் தான், அது வட்டி வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் பேசுகிறது, அது பொருளாதாரம் தான். மக்களுக்கு தான தர்மங்களை பற்றி பேசுது, அது பொருளாதாரம் தான். ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணும் என்பது கூட அதுக்கு அது அதுவும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. நாட்டின் பொருளாதாரம் இப்ப குறிப்பாக பொருளாதாரத்தில் பிரிவுகள் இருக்கின்றன. சில முதலாளித்துவ பொருளாதாரம் என்று பொருளாதார சொல்வார்கள். இன்னொரு பக்கம் பொதுவுடைமை பொருளாதார கொள்கை, இன்னொரு பக்கம் இது இரண்டையும் இணைத்துக் கொண்டு மிக்சட் எக்கனாமி, ஒரு கலப்பு பொருளாதாரம் என்று சொல்வார்கள். இந்த வகையில் இஸ்லாம் என்பது ஒரு சோசியலிச பொருளாதாரத்தை முன்மொழிகிறதா அல்லது முதலாளித்துவ பொருளாதாரத்தை முன்மொழிகிறதா, இதுக்கு மாற்றாக வேற என்ன பொருளாதாரத்தை முன்மொழி? இஸ்லாம் வந்து இப்ப நான் சொன்ன தனி நபருடைய பொருளாதாரம், அரசாங்க ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் என்னன்னு கேட்டா, செல்வந்தர்களிடமிருந்து அவங்களுடைய சொத்துக்கு தகுந்தவாறு 2.5% கம்பல்சரியா கவர்மெண்ட் வாங்கும். ஜக்காத்துங்கிறோம் நாங்க, அதான் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க, அதான் டாக்ஸ்ங்கிறாங்க. ஜக்காத்துங்கிறது வந்து டாக்ஸ்ல வராது, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் கம்பல்சரி அதை வாங்கிக்கணும். இப்போ நாங்களே விரும்பி கொடுக்குறோம், இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாததுனால நாங்களா விரும்பி ஏழைகளை கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமே ஆனால் அதனுடைய எல்லா தேவைகளுமே இந்த ஜக்காத் என்கிற நிதியிலிருந்து தான் செலவழிக்கப்படும். இப்போ இப்போ அரசு சட்டத்தில் நீங்கள் இத்தனை சதவீதம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, இத்தனை சதவீதம் வரின்னு இருக்கு இல்லையா, கம்பல்சரி தானே? ஆமாம் ஆமாம். இதுக்கும் நீங்கள் சொல்கிறது பெரிய வித்தியாசம் இல்லையே. எப்படி இப்போ இன்னும் வித்தியாசம் இருக்குது என்ன இருக்குதா? நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அதிகபட்சமே இஸ்லாத்தில் சொல்லக்கூடியது 2.5% தான். புதையல் எடுத்தாங்கன்னு சொன்னால் 20% கொடுக்கணும். புதையலாக ஒருத்தனை கிடைச்சின்னு சொன்னால் அது 20% கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிறணும், 80% எடுத்துக்கணும் கொடுத்துணும்னு இருக்குது, பாக்கியெல்லாம் 2.5% தான். இப்போ நம்ம நாட்டில் எப்படி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், 60% 50% வரி போடுறாங்க. உங்களுக்கு 5 லட்சம் வந்துச்சுன்னா 2 லட்சம் வரி கட்ட சொல்கிறாங்க. இது எந்த ஒரு மனிதனாலையும் இயலாது. எந்த ஒரு மனிதனா நானே கட்டணும் கட்ட மாட்டேன் வழங்குதா? இப்போ நிதி அமைச்சராக இருக்கிறார், அவரே ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் அவர் கட்ட மாட்டார். அவருடைய 50 லட்சம் 40 லட்சம் கொண்டு வரி கட்டினா எப்படி கட்டுவார்? மனசு எப்படி வரும்? கஷ்டப்பட்டு சம்பாதி வரி என்பது வந்து அவனை பாதிக்காத வகையிலையும் பெரிய அளவில் அவனை வந்து மன உறுத்தலுக்கு உள்ளாக்காத வகையிலையும் இருக்கணும். அதுக்கு இந்த 2.5% சின்ன சதவிகிதம் செஞ்சாலும் எல்லாரும் கட்டிடுவாங்க. இப்போ எவன் 40% கட்டுறான்? அரசு ஊழியர்கள்ட்ட மட்டும்தான் கம்பல்சரியாக பிடிச்சிக்கிறாங்க, மற்ற ஊழியர்கள்லாம் யாரும் கட்டுறது கிடையாது. தனியார்களும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமாக இருந்தால் பிடிச்சிக்கிறாங்க. முதலாளிகள்லாம் எப்படி கட்டுவான்? ஒரு தொழில் அதிபர்லாம் எப்படி கட்டுவான்? அவன் காட்டுறதான் கணக்கு. அவன் எப்போ காட்டுவான்? சினிமா நடிகர்லாம் காட்டுறாங்களா? கருப்பு பணம் பொருளக்கூடிய இடங்கள்லாம் இவங்க சொல்கிற அளவுக்கு பணங்கள் வந்து வரி கட்டவா செய்கிறாங்க? கட்ட மாட்டாங்க. அப்போ வரி என்பது வந்து இவங்களும் வாங்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரீசனபிளான ஒரு வரியை வாங்க எல்லாரும் கொடுப்பான். 2.5% சொல்லுவது யாருக்கும் பாதிக்காது. அவ்வளோ வெயிட் பண்ணி கேட்டால் 50% வரி போடுறாங்க. உங்களுக்கு 5 லட்சம் வந்துச்சுன்னா 2 லட்சம் வரி கட்ட சொல்கிறாங்க. இது எந்த ஒரு மனிதனாலையும் இயலாது. எந்த ஒரு மனிதனா நானே கட்டணும் கட்ட மாட்டேன் வழங்குதா? இப்போ நிதி அமைச்சராக இருக்கிறார், அவரே ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் அவர் கட்ட மாட்டார். அவருடைய 50 லட்சம் 40 லட்சம் கொண்டு வரி கட்டினா எப்படி கட்டுவார்? மனசு எப்படி வரும்? கஷ்டப்பட்டு சம்பாதி வரி என்பது வந்து அவனை பாதிக்காத வகையிலையும் பெரிய அளவில் அவனை வந்து மன உறுத்தலுக்கு உள்ளாக்காத வகையிலையும் இருக்கணும். அதுக்கு இந்த 2.5% சின்ன சதவிகிதம் செஞ்சாலும் எல்லாரும் கட்டிடுவாங்க. இப்போ எவன் 40% கட்டுறான்? அரசு ஊழியர்கள்ட்ட மட்டும்தான் கம்பல்சரியாக பிடிச்சிக்கிறாங்க, மற்ற ஊழியர்கள்லாம் யாரும் கட்டுறது கிடையாது. தனியார்களும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளமாக இருந்தால் பிடிச்சிக்கிறாங்க. முதலாளிகள்லாம் எப்படி கட்டுவான்? ஒரு தொழில் அதிபர்லாம் எப்படி கட்டுவான்? அவன் காட்டுறதான் கணக்கு. அவன் எப்போ காட்டுவான்? சினிமா நடிகர்லாம் காட்டுறாங்களா? கருப்பு பணம் பொருளக்கூடிய இடங்கள்லாம் இவங்க சொல்கிற அளவுக்கு பணங்கள் வந்து வரி கட்டவா செய்கிறாங்க, கட்ட மாட்டாங்க. அப்போ வரி என்பது வந்து இவங்களும் வாங்குறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரீசனபிளான ஒரு வரியை வாங்க எல்லாரும் கொடுப்பான். 2.5% சொல்றது யாருக்கும் பாதிக்காது. அவ்வளோ வெயிட் பண்ணி ஆயிரும். அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பணம் வெளியே வரும், வெளியே வரமாட்டேங்குது. இப்போ
பணம் வந்து நிறைய வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும், பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படும். அதுக்கெல்லாம் வந்து இந்த வரி முறை வந்து கொடூரமான வரியாக இருக்கிறது. சேவை வரிங்கிறான், அதுக்கெல்லாம் சேவைக்கு ஏன் வரி போடணும்? நீங்கள் உட்காந்து இப்போ பேசணும், இதுக்கு வரி, நம்ம ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதுக்கு வரி போடுற அளவில் ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சொத்துக்கு வருமானத்துக்கு மட்டும் வரி போடணும் என்பது தான் இஸ்லாத்தினுடைய ஒரே பொருளாதார குழு. அதுவே போதும். இப்ப உலகமே வந்து இன்று வந்து அறிவியல் ரீதியாக அந்த டார்வினின் பரிணாமக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது இன்றும் கூட ஆராய்ச்சியில் சில நிறுவனங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இன்றைய சூழலில் இன்றும் நீங்கள் டார்வின் தத்துவத்தை எதிர்த்தும் பரிணாம கொள்கை எதிர்த்தும் நீங்க பேசுறீங்க. இது வந்து இஸ்லாமிய மக்களை அறிவியல் தெரிந்து கொள்வதிலிருந்து அவங்களை தவிர்த்துறதுதான். இது இல்ல, டார்வினை வந்து எதிர்க்கிறது தான் அன்னைக்கு அறிவியல். இப்ப டார்வின் அன்னைக்கு வந்து அவர் சொல்லும் பொழுது இப்ப உள்ள நவீன கண்டுபிடிப்புகள்லாம் வராத ஒரு காலம், ஊகமா தான் இதையும் சொல்ல முடியும். மனிதன் எப்படி இப்ப உண்டானான் என்பதை வந்து ஊகமா சொல்லும் பொழுது சில ஒற்றுமையை பாக்குறாரு. குரங்குக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒற்றுமை, கழுதைக்கும் குதிரைக்கும் உள்ள சில ஒற்றுமையெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு ஊகிச்சது வந்து ஒரு அனுமானம். அன்னைக்கு அனுமானத்தை கொண்டுதான் முடிவெடுக்க முடியும். அதனால டார்வினுடைய கொள்கையை சரின்னு சொன்னாங்க. இல்ல, ஆராய்ச்சி நிரூபிக்கல. அதாவது டார்வின் கொள்கை என்பது ஆராய்ச்சி என்று சொன்னால், இப்ப வந்து மனிதன் குரங்கு, குரங்கு தான் நமக்கு முந்தின ஸ்டேஜ். அதாவது குரங்குங்கிற மனித குரங்குங்கிறாங்க இல்லையா, அது அது அடுத்த ஸ்டேஜ் மனுஷன்ங்கிறாங்க. இல்ல, மனிதனும் குரங்கும் ஒரு மூதாதையிலும் வந்தார்கள் அப்படிதான் டார்வின் சொல்றாரு. குரங்குல இருந்து வந்தான்னு சொல்ல, அதாவது குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தானே அவர் என்ன சொல்றாருன்னா, பரிணாம வளர்ச்சி அவர் சொல்ல, அதாவது மனிதனும் குரங்கும் ஒரு மூதாதையில வந்தார்கள் தான் டார்வின் சொல்றாரு. அப்படின்னா பரிணாமம் வராது இது ஒற்றுமை இல்ல அப்படிங்களா? நிறைய வேறுபாடு இருக்குது. அதாவது மனித ரத்தத்துக்கும் குரங்கு ரத்தத்துக்கும் குரூப் நான் சொல்லல, மனித ரத்தத்துக்கும் குரங்கு ரத்தத்துக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்குது. அப்ப மனிதனுடைய இதயம், இதயம் செயல்படுது இல்லையா, நம்ம அதுல இருந்து ஒன்னா வந்திருந்தோம்னா இதுக்கு நெருக்கமா அந்த அந்த இதயம் இருக்கணும். அப்படி இருக்கான்லாம் ஆய்வு பண்ணாங்க, எடுத்து பார்த்தாங்க. உலகத்துல வந்து எந்த பிராணியுடைய இதயமும் மனுஷன் இதயத்துக்கு நெருக்கமா இல்ல, பன்றியை தவிர. இப்ப நம்ம இதயத்தையும் பன்றி இதயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 90% ஒத்து போகுது. குரங்குக்கு நமக்கு 5% கூட ஒத்து போகல. அப்ப அதிலிருந்து நம்ம வந்திருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு நெருக்கமான இதயம் நமக்கு இருக்கணுமா இல்லையா? அதுக்கு அறிவியன்றே ஒற்றுமை இல்ல அப்படிங்களா? இல்ல, அது மாதிரி இப்ப இதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதாவது ஜீனோம்ங்கிற ஒரு ஆய்வு மேற்கொண்டு பண்ணி மரபணுவை கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதை ஆய்வு பண்ணையில என்ன முடிக்கிறாங்கன்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தாயிலிருந்து தான் பிறந்தாங்க. டார்வினுடைய சித்தாந்த பிரகாரம் ஒரு குரங்கிலிருந்து எல்லாரும் வந்ததா அவர் சொல்லல, அப்படி சொல்லல. ஆனா இந்த இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு தாயிலிருந்து அனைவரும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க, ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடித்த பிறகு. அப்ப இது வந்து டார்வினுடைய கொள்கை தவறுங்கிறது என்ன செய்கிறது, நிரூபிக்கிறது. டார்வின் காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையாக இருக்கட்டும், இந்த ஜியோ சென்ட்ரிக் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அறிவியலாளரை கடுமையாக எதிர்த்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு போப்பாளர் கூட டார்வின் பரிணாம கொள்கையை நாங்கள் ஆதரிக்கும் சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. சரி, அப்ப உலக அளவில் அறிவியல் தெரிந்த பாதிரிமார்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கூட இன்றும் நீங்கள் அந்த பரிணாம வளர்ச்சி எதிர்ப்பது என்பது அறிவியலுக்கு புறமானதா இல்லையா? இல்ல, பரிணாமம் தான் அறிவியலுக்கு புறமுகிறோம். பரிணாம வளர்ச்சி பரிணாமம் இல்ல அப்படிங்கிறீங்களா? ஆமா, பரிணாம வளர்ச்சி என்பது ஒவ்வொரு படைப்பும் அதாவது தனித்தனியா தான் படைக்கப்படுகிறதே தவிர, இப்ப நம்ம மனிதன் இருக்கிறான், மனிதன் நமக்கு தெரிஞ்சு வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் கூட 5000 ஆண்டுகளாக வரலாறே அவனுக்கு இருக்கிறது மனிதனுக்கு. இவன் ஏன் 5000 வருஷத்துல ஏன் பரிணாமம் அடையல? இல்ல, இன்னும் சில ஆய்வுகள்ல வந்து பரிணாம வளர்ச்சிக்கான ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே ஆதாரம் இல்ல, என்ன ஊகம் அதெல்லாம். இப்ப வால் ஆரம்பத்துல இருந்திருக்கும் மனிதன், வால் என்று சொல்லி குரல் வால் என்று இருக்கு இல்லையா, அது ஒரு பரிணாம வளர்ச்சி தானே? இல்ல, அது பரிணாம வளர்ச்சி சொல்ல முடியாது. சரி, இப்ப இன்னொரு போங்க சார். இப்ப நீங்க படைப்பு பத்தி நீங்க சொன்னீங்க, குரான்ல வந்து 6 நாட்கள் இறைவன் உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டால் உலகத்தின் படைப்பு முற்று பெற்றது ஆகிவிடும். ஆனால் இன்றும் அறிவியல் அறிஞர்கள் புது புது நட்சத்திரங்கள் உருவாகிறது என்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது புது புது நட்சத்திரம் கண்டுபிடிக்கவில்லை, உருவாகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி வந்து அந்த வகையில் பார்க்கும் பொழுது 6 நாட்களில் உலகத்தை படைத்தார் என்ற முற்று பெற்ற விஷயம் பொய்யானதா இல்லையா? இல்ல, பொய் ஆகாது. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோம், மரத்தை வச்சிட்டோம், வச்சோட மரத்தை வச்சாச்சு முடிச்சுட்டான்னு சொல்லிடுறோம். அதுக்கு பிறகு அது காய் காய்க்கும், அதுக்கு பிறகு அது கனி கொடுக்கும், அதுக்கு பிறகு அது வந்து நிறைய மக்களுக்கு பயன் வந்து கொண்டிருக்கும். அதில் ஏற்படுகிற வளர்ச்சிகள் வர்றதுனால படைப்பு முற்று பெறலன்னு சொல்ல முடியாது. கடவுள் படைச்சிட்டார்ல, அந்த பேசிக் முடிஞ்சிருச்சு. இப்போ மரத்தை வைத்த பிறகு நான் மரம் நடுற வேலையை முடிச்சுதேங்கிறோம். முடிச்ச பிறகு மரத்தில் காய் காய்க்குமா இல்லையா?
கனி வருமா இல்லையா, அந்த மாதிரியாக வந்து ஒரு 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 நட்சத்திரம் ரெண்டா சிதறுது, அது நாலா சிதறுது, நாலு நட்சத்திரம் ஆகுது. இதுகெல்லாம் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால வந்து படைப்பு முழுமை பெறலன்னு சொல்ல முடியாது. கடவுள் எதை படைச்சு வச்சார் அவ்வளவுதான், அதுதான் உடையுது, அதுதான் சிதறுது. எட்டு பத்தாவது, பத்தாவது பத்து நட்சத்திரம் ஆகுது, அப்படிதான் வருது. தவிர சும்மா வெறும் வெற்று இடத்துல நட்சத்திரம் உருவாகல. இப்ப நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது கூட எப்படி உருவாகுதுங்கிறான்னு கேட்டா, சும்மா காலி இடத்துல இருந்து திடீர்னு நட்சத்திரம் உருவானுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அறிவியல் அப்படி சொல்லல சொல்லி அப்படி எப்படி சொல்றான்னு கேட்டா, ஒரு பெரிய நட்சத்திரம் ரெண்டா உடையுது, ரெண்டு நட்சத்திரம் ஆயிரும், அது நாளா உடஞ்ச நாலு நட்சத்திரம் ஆயிரும். இது உண்டானுச்சு சொல்ல முடியும், சேத்தா ஒண்ணு தானே. நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பரம் எழுப்பிய நிகழ்ச்சி தொடரும். நண்பர்களே, நிகழ்ச்சி தொடர்கிறது. சரிப்பா, மனிதநேய ஆர்வலர்கள் அவர்கள் வந்து மனிதநேய அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்து, மக்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான். அது ஏழை பணக்காரன் வித்தியாசம், சாதி பாகுபாடு, இப்ப நீங்க சொல்ற மத வேறுபாடு இருக்கக்கூடாது. அது போல ஆணும் பெண்ணும் சமத்துவம் என்பது தேவைதான். ஆனால் இப்ப நீங்க எழுதுன இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாங்கிற புத்தகத்துல, இருபாலரும் எல்லா வகையிலும் சமமாக இல்லை என்பது சாதாரண மனிதனுக்கும் பளிச்சென்று தெரியும். எனவே இருபாலரும் முழுக்க முழுக்க சமமானவர்கள் என்று கூறுவது தவறு. போலித்தனமான இந்த வாதத்தை இஸ்லாம் அங்கீகரிக்க மறுக்கிறது. நீங்க குறிப்பிட்டிருந்த புத்தகத்துல அப்ப ஆணும் பெண்ணும் சமம் இல்லை அப்படிங்கறது நீங்க வந்து அதிகாரப்பூர்வமா நீங்க அறிவிக்கிறீங்களா? எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் ஆமா, எல்லா விஷயத்திலையும் சமம் கிடையாது. அவங்களே இப்ப நான் அந்த எல்லா விஷயத்திலையும் சமம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. ஒரு ஆண் அணுகிற அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஒரு பெண் வீட்டில் இருக்கலாமான்னு கேளுங்க. அவங்க வீட்டிலையே நீங்கள் வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா சட்டையும் கழட்டிட்டு கோட்டையும் கழட்டிட்டு மேலே ஒரு கீழே மட்டும் ஒரு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், வீட்டில் உட்காந்துருப்பீங்க. இதே மாதிரி வீட்டில் உள்ள ஒரு பெண் இருக்க முடியுமா? இல்லை, சமுதாயத்தின் பார்வை தானே, பழங்குடியின மக்கள்லாம் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க நான் நாகரிகம் மட்டும் நம்மளை ஒதுக்கிறோம். அதை நாகரிகமுள்ள ஒரு சமுதாயம் எப்படி முடிவெடுக்குது? இது எப்படி மணி இருக்கிறது? ஆணும் ஆணும் பெண்ணும் அது டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஒரு ஆம்பிள் அப்படி இருந்தால் தவறான ஒரு எண்ணம் வராது, ஒரு பொம்பளை அப்படி இருந்தால் தவறான எண்ணம் வருங்கிற காரணத்தினால தான் நம்ம வீட்டில் தாய் தந்தையருக்கு முன்னாடி கூட ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருக்க முடியலை. அப்போ அதில் உள்ள ஒரு வித்தியாசம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அறிவுல திறமைகளெல்லாம் ஆண் பெண்ணு சில கூடுதலாக கூட இருக்காங்க சில சில துறைகளில். அதே நேரத்தில் வந்து உடல் உழைப்பை பயன்படுத்தக்கூடிய வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் தன்னால் பெண்ணுக்கு வந்துடுறாங்க. உடல் ரீதியாக மெடிக்கல் ரீதியாக கூட ஆணுடைய உடலுக்கும் பெண்ணுடைய உடலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தான் மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. இப்போ ஆணுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அவனுக்கு எனர்ஜி தேவை இருக்கிறது, கொழுப்பு கம்மியாக இருக்கிற சதை கூட. பெண்களுக்கு கொழுப்பு தான் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் அந்த பக்கத்துக்கு தேவையில்லாதனால குறைந்த உணவுல அவங்க வாழ முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய இப்படி உடற்கூறுகளை வச்சு வித்தியாசப்படுத்துறாங்க. கால ரீதியான மாற்றம் தான். ஆரம்பத்தில் இருந்தா கூட தாய் வழி சமூகம் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு வேட்டையாடும் போது தாய் தலைமையேற்று ஒரு சமூகத்தை வழிநடத்தி செல்வார்கள் சொல்லுவாங்க. காலப்போக்கில் இந்த ஆணாதிக்க சமூகம் தான் பெண்களை வந்து ஒடுக்குதுன்னு சொல்றாங்க சார். இல்ல, ஆணாதிக்கன்னு ஏன் வந்தது? ஆணாதிக்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர பெண் ஆதிக்கம் மாத்திர வேண்டிய டக்குண்டு இல்ல. அதுக்கு பலவிதமான உடல் ரீதியாக ஆண் தான் அந்த மாதிரி படைக்கப்பட்டு இருக்கிறான்னு தான் காரணம். அதனால பேசிக்கொண்டே இருக்க முடிகிறது. இல்லைன்னா இப்ப நம்ம நீங்க என்ன ஆதிக்கம் பண்ணுன்னு வைங்களேன், எனக்கு ஏழும்னா உங்களை நான் ஆதிக்கம் பண்ணி போயிடணும், சரி சரியா வந்துடணும். ஏழுனா அரைக்கிதான் போகணும். அப்ப ஆணாதிக்கன்னு சொல்வதில் இருந்த பண்ணாதீங்கன்னு கேட்கற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களை நீங்க ஆதிக்கம் பண்ணாதீங்க, ஆனா நீங்க எப்படா பண்றதுன்னு கேட்கற மாதிரி படைக்கப்படல தானே. அதனால ஆணுக்கு பெண் அடிமை அப்படிங்கிறது அடிமை இயல்பாகவே. ஆண் வந்து உடல் ரீதியாக வலிமை உள்ளவனா இருக்கிறான், பெண் வந்து உடல் ரீதியா வலிமை கம்மியானவன். இதான் யதார்த்தமான, இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஆம்பளை ஒரு மூட்டையை தூக்குற மாதிரி ஒரு பெண்ணுக்கு தூக்க முடியாது. அந்த மாதிரி வேலையை தாங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க அவங்க. இன்னும் கொழுத்து வேலை செய்யற நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அதே செங்கலை வந்து தலையில சுமத்தி கொண்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுலாம் உழைக்கும் பெண் இருக்கிறாங்க. இல்ல, அது மாதிரி டபுள் செய்வான். பெண்கள் வந்து சுலவா தான் செய்வாங்க. சாப்பிடுற உணவும் ஒரு காரணமாக இருக்குது. உணவு காரணம் இல்லைங்கிறான். உணவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து குறைந்த உணவு போதுங்கிற அளவுல உடல் இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால கொழுப்புக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. வெத்த ஓட்டம் போகக்கூடிய பகுதிகள் பெண்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால குறைந்த உணவு அவங்க அதை அவங்களுக்கு போதும். அதாவது டிரான்சிஸ்டர் ரேடியா இருக்குல்ல, அது வாழ்வு ரேடியா அந்த காலத்தில் இருக்கும். இதுக்கு நிறைய பவர் வேணும், இது கம்மியானது வேணும். எல்சிடி டிவிக்கும் சாதா டிவிக்கும் வித்தியாசம், அதுக்கு ரொம்ப பவர் கம்மியா இருக்கும், அதே மாதிரி பிரைட்டா இருக்கும்.
இதுக்கு நிறைய பவர் இழுக்கும் சாதாரண டிவி. அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவியல்ல இப்ப நிரூபிக்கலாம் பெண்களுடைய தன்மை. இந்த நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, எதுல வந்து வித்தியாசம் இருக்கிறதோ அதை வித்தியாசம் உணர்ந்துக்கிறங்க. இப்ப ஒரு ஆண் இருக்கிறான்னு சொன்னா அவன் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் அவனை பார்த்து சபலப்படுவது, அவனை வந்து பத்து பொம்பளை சேர்ந்து அவனை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்கிறதுங்கிறது நடக்காது. ஒரு பெண் அப்படி இருந்தாலே நடக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இப்படிதான் இதான் யதார்த்தம், இதுதான் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம ஒரு சட்டங்களை வகுத்தோம் என்று சொன்னால் பெண்கள் நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க, நீங்க உங்களுடைய நீங்க ஆபாசமான முறையில் நடந்தீங்கன்னு சொன்னா அல்ல தனிமையில மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம். இது இதுதான் யதார்த்தமான அறிவாளி சொல்லக்கூடிய விஷயம். அதெல்லாம் ரெண்டு சமணியமா தனியா போ, ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஆம்பளை மாதிரி போன்னு சொன்னா அது அவளுக்கு கேடுதான் செய்யுமா, நன்மை செய்யாது. நீங்க கேடு அது சமூக ஏதாவது பேசுறீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தெருவில் வெறிநாய்கள் சுற்றி கொண்டிரு என்பதற்காக நாம் வந்து வெளில போக கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. வெறிநாய்களை அகற்ற வேண்டும் சமுதாயத்தின் கடங்காக இருக்க வேண்டும் தவிர அதற்கு பயந்து கொண்டு அடக்கி இருப்பதுதான் வந்து சரியான தீர்வாக இருக்க முடியும். இல்ல இல்ல, வெறிநாய்கள் சுத்துகிறது என்பதே நம்ம அடக்கிதான் ஆவணு. வெறிநாய்களை அடக்க முடியலன்னா எல்லாமே வெறிநாயா இருந்தா அடக்கவே முடியல. நான் என்ன சொல்றேன், அடக்க முடிஞ்சா இப்ப ஒரு பெண்ணு தனியா போறான்னு சொன்னா ஒவ்வொரு பெண்ணோடையும் சரியான முஸ்லிமா இல்லன்னு சரியான முஸ்லிமா இருந்தானே திருமணத்தின் மூலமாக தவிர வேற வகையில் அவன் எந்த விதமான பாலியல் ஈடுபாடும் வைக்க கூடாது. அப்படி வச்சான்னு சொன்னா சரியான முஸ்லீமா இல்லாம. இப்ப இன்னொரு இப்ப இஸ்லாமை பத்தி குறிப்பாக சொல்லப்படுற விஷயங்கள் இந்த பர்தா முறை அப்படிங்கிறது. ஆமா, பொதுவாக சொல்லப்படுவது ஒரு உடையை அணிய வேண்டிய நபர் அவர் தீர்மானிக்கணும் தான் என்ன உடையை அணிய வேண்டும் என்பதை. ஆனால் ஒரு மார்க்கத்தின் ரீதியாக புகுத்தி நீங்கள் இந்த உடைதான் அணிய வேண்டும் என்பது சொல்வது சரிதானா? அது சரிதான். அது ஏன்னா அவங்களே தீர்மானிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் சரியா வராது. உங்களுடைய ஒரு செயல் என்னை பாதிக்கும்னா நானும் தான் தீர்மானிப்பேன். உங்க செயல் உங்களோட மட்டும் உள்ளதுக்கு நான் தீர்மானிக்க முடியாது. உங்களுடைய ஒரு செயல் என்னையும் பாதிக்கும் என்று சொன்னால் அப்ப நானும் அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துடுவேன். பெண்களுடைய உடையை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் அது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வார இதழில் கூட குமுதம்ங்கிற வார இதழில் கூட அந்த ஆய்வை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப கூட பிரிட்டன்ல இருந்து அந்த ஆய்வை வந்து மறுபடியும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்கள் வந்து ஆடை அந்த ஓப்பனாக ஒரு அரைகுறை ஆடையோட வெளியே நடமாடும் பொழுது ஆண்களுடைய ஆண்மை பாதிக்கப்படுகிறது, ஆண்மை பாதிக்கப்படுதுங்கிறாங்க. அது எப்படி அது ஆண்மை பாதிக்கப்படுதுங்கிறாங்கன்னா அந்த அவங்களை பார்த்து கிளர்ச்சி அடையும் பொழுது அவங்களுடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த கசிவின் காரணமாக அவங்களுடைய அந்த உடல் ரீதியாக உடல் உருகொள்ளக்கூடிய சக்தி இழந்து தார்மீக ரீதியா அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த அந்த கருத்தியல் தான பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலே ஆணுக்கு சபலம் ஏற்படும் என்று சொன்னீங்கன்னா, இப்ப குடும்பத்துல எனக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அவங்கள போய் சபலம் ஏற்படாது. ஏனென்றால் எனக்கு கருத்தியல் ரீதியாக வரைமுறை இருக்கிறது. அதே வரைமுறை ஒரு மனிதை கற்பித்தால் சமூகத்துல இந்த வருதா முறை தேவையில்லையே. இல்ல அப்படி அப்படி கற்பித்தீர்களே ஆனால் எப்படி இல்லற வாழ்க்கை நடக்கும்? மிருகங்களுக்கு யார் கற்பிக்கிறா? மிருகங்கள் இருக்குது. ஒரு ஆண் மிருகம் வந்து ஒரு பெண் மிருகத்துக்கு போய் அதை கண்டவுன விரட்டுது. அப்ப ஆண் என்ற அந்த தன்மை அதை வந்து அப்படி செய்ய வைக்கிறதா? அல்ல யார் கற்பித்தாங்களா? இல்ல மிருகத்திற்கு வெறும் உடல் கூறு மட்டும்தான் அந்த உடல் இருக்கிறது. மனிதனுக்கு உடல் தேவைகளும் இருக்கின்றன, மன ரீதியும் அதில் இருக்கிறது. ஆமா, இப்ப அந்த விஷயம் அந்த வகையில பார்க்கணும். நான் கேட்க கேள்வி என்றால், ஒரு பெண்ணை பார்த்தவன் சபலம் ஏற்படும் என்றால் குடும்பத்தில் உள்ள பெண்களும் பார்த்து சபலம் ஏற்படுமா? கிடையாது. காரணம் சின்ன வயதுல அவர் கற்பிக்கப்படுவது, இவர் உங்கள் அக்கா தங்க என்று கற்பிக்கப்படுவது. அதே போல சமுதாயத்தில் சில அதை பார்க்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் அம்மானு சொல்லி அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தா பருதா முறை தேவையில்லையா? இல்ல அது அதையும் சொல்லி கொடுக்கத்தான் வேணும். அதை இஸ்லாமும் சொல்லி தருது, அந்நிய பெண்களை நீ பார்க்காதே, மனைவியோடு நிறுத்திக்க, அது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பது தனியா, அது ஒரு விஷயம். அது அனைவரும் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்க சொல்ல விளைவு. விளைவு என்ன? நம்ம சொல்லி கொடுக்கிறோம். மதத்தின் கொள்கையை மக்கள் ஏத்துக்கலாம் சொல்றீங்களா? ஆமா, ஏத்துக்கல. அனைவரும் ஏத்துக்கல. இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கலையா? இஸ்லாமிய மக்கள் பேற்று மட்டும் இல்லையே, இது உலகம் பூரா 700 கோடி மக்களுடைய மேட்டர்ல. இது 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு வெளியே போறா. முஸ்லீம்கள் பூரா கட்டுப்பாடா வீட்டுல உட்கார்ந்துட்டா கூட அங்க நடக்க வேண்டிய நடந்துருமே. அது எல்லாரும் கத்துக் கொடுக்க முடியாத. மதத்துக்கு வெளியே உள்ளவங்க இருப்பாங்க, மதத்துல நம்பிக்கை இல்லாம பிறவியல் மதத்துல உள்ளவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பாக்கணும்ன்றா, நீங்க சொல்லக்கூடிய போதனையும் செய்யலாம். ஏன்பா நீ ஒரு சகோதரி மாதிரி எல்லாத்தையும் பாரு, உன் மனைவியோட மட்டும் நீ சல்லாபம் பண்ணு, வேற ஒருத்தி நீ பார்க்காத என்று சொல்லலாங்கிறீங்க. அது இஸ்லாம் சொல்லுது, குரான்ல அப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அதை போதனைகள் மூலமா சொல்லி கொண்டிருக்கிறோம். அது கரெக்ட்.
அது போதுமான்னு கேட்கணும். அது வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு போதுமே தவிர, அவங்கள பாதுகாக்கிறதா இருந்தா அவங்களும் சேஃப்டியாக தான் இருந்து கொள்ள வேண்டும். அதை ரெண்டையும் செய்யணுங்கிறோம் நாங்க. இதை இதை செய்வது மட்டும் போதுமானது இல்லை, இதையும் செய்வோம். ஆணுக்கு கருத்தியல் ரீதியாகவும் அந்த கருத்தை விதைக்குவோம். அதை ஏற்றுக்கொண்டு சின்ன சதவீதம் இருப்பான், ஏற்றுக்கொள்ளாதவன் அதிகமான சதவீதம் இருப்பான். இப்போ இன்னொரு விஷயம், இந்த பெண்கள் ஆண்கள் அந்த திருமணத்தில் வந்து விவகாரத்தை பண்ணா தலாக் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது மூன்று முறை தலாக் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அதை இருவரும் பிரிந்து விட்டால் மறுபடியும் சேர முடியாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குதுல்ல. இப்போ இதில் நீங்கள் எழுதின புத்தகத்தை கூட குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள். அதாவது மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் இந்த கடைசி வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி விட்டால் அந்த நிமிடமே திருமண உறவு நிரந்தரமாக நீங்கிவிடும், மீண்டும் சேருவதற்கு எந்த கெடுவும் இல்லை, அவளை இன்னொருவனுக்கு மனைவியாக பிறகுதான் அவளை அவரை தலாக் சொல்லிவிட்டு மறுபடியும் சேர முடியும் சொல்றாங்க. அதாவது தலாக் சொல்லிட்டு மறுபடியும் மனசு மாறணும், அவரோட சேர முடியாது. இன்னொருத்தர் திருமணம் பண்ண பிறகுதான் மறுபடியும் தலாக் சொல்லிட்டு மறுபடியும் சேர முடியும். இது வந்து இப்ப எனக்கு விருப்பமே இல்லை, என்னோட பழைய கணவருடன் சேர விரும்புறேன்னு ஒரு பெண் நினைச்சா இது வந்து மார்க்க ரீதியா அது முட்டு கிடையா இல்லையா? இல்ல, அவங்களுக்கு என்னன்னா முதல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க சொல்ற மூணாவது தலாக்கு தான் அது வருது. ஃபர்ஸ்ட் ஒரே தலாக்கு வந்து பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச பிறகு ஒரு குறை குறுகி காலத்திலேயோ நீண்ட காலத்திலேயோ நம்ம சேர்ந்து வாழலாம் நினைத்தாங்கன்னு வைங்க, அப்போ இஸ்லாம் குறுக்க நிற்காது, சேர்ந்துக்கிறங்க. உலகத்தில் கூட விவாகரத்து பண்ணால் சேர முடியாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும். இஸ்லாத்தில் மட்டும் சேரலாம், விவாகரத்து பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு நினச்சா அவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், நினச்சா இந்த புருஷனே அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டார் கல்யாணம். இது முதல் திருமணம், முதல் தலாக்கு. ரெண்டு மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, மறுபடியும் பிரச்சனை வருது, மறுபடியும் தலாக்குங்கிறான், மறுபடியும் பிரிஞ்சிடறாங்க, இப்போவும் சேர்ந்து கொள்ளலாம். அப்போ மூணாவது தடவை செய்யும் பொழுது இப்படி வறுமையானால் உங்களுக்கு வந்து நிலைக்காது, ஒரு லிமிட் பண்ணணும். இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்கா சேர்றதும் அடுத்த வாரம் பெரியதுமா போயிடும். இந்த ஒரு காரியமாக இருந்தால் ஒரு எல்லை வகுக்கலன்னு சொன்னால் அது வந்து விபரீதமாக போயிடும். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனைவி ஒரு கணவன் மீது ஒரு தவறான இடத்த நினைச்சிருக்காங்க, வேற ஒரு ஒரு குற்றம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம். அதனால் மூன்று மணி தலாக் சொல்லி விவாகரத்தை பண்ணிட்டாங்க. பண்ணிய பிறகு தன் கணவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகு மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் என்றால் முடியாது. ஆமாம். இப்போ இது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு கூட அநீதி இல்லையா? அது இல்லை இல்லை, அதாவது மூணு தலாக்கு ஒரு நேரத்தில் சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் நீங்கள் சொல்லி ஒரு நாலு மாதம் கேப்பு நீங்கள் சொல்கிறீங்க, அதை கருப்பு நாலு மாதம் இல்லை, இப்போ எத்தனை வருஷம் கேப் இருக்கலாம்? சரி, இப்போ அதாவது ஒரு மேக்ஸ் ஒரு மினிமம் எத்தனை வருஷமா நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஒரு தலாக்கு விடுறான்ல, ஒரு தலாக் கூட பிரிஞ்சுட்டாங்க, பத்து வருஷம் ஆச்சு. பத்து வருஷத்துக்கு பிறகு அவங்க சேர்ந்து வாழ்னா நல்லதுக்கலாம், அது கணக்கெல்லாம் கிடையாது. திருமணம் இல்லாமல் சேர்ந்துக்கிறதுக்கு தான் மூணு மாதம் கேப்பு. இப்போ தலாக்கு விவாகரத்துன்னு சொல்கிறான்ல, சொல்லிட்டு மூணு மாதத்துக்கு இடையில சும்மா கூட்டிகிட்டு வந்துடலாம். மூணு மாதம் கலந்துருச்சுன்னு சொன்னால் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் மேரேஜ் பண்ணி சேர்ந்துக்கலாம் அவங்க. அவங்களே அவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் புதுசாக ஒரு திருமணம் பண்ணி விவாகரத்து செய்யக்கூடாது, அடிக்கடி செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி அவன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான ஒரு ஆம்பளை அதை நிபந்தனை ஆக்குது. உங்களுக்கு பெரிய பாரதமா தெரியுது இல்ல, உங்களுக்கு இது ஏன் இப்படி சொல்றது, ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டா இந்த மூணாவது தலாக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு தவறு ஒரு குற்றம் குற்றம் தெரிந்த பிறகு அதாவது பயன்படுத்தினாங்க குற்றம் தெரிந்த பிறகு. இருந்தாலும் பிற்காலத்தில் சில உண்மைகள் தெரிய வந்து குற்றமற்றவர்கள் தெரிந்த பிறகு தன் மனைவியை வந்து சேர்ந்தோம்னு ஆசைப்படுறாரு. இரண்டு பேரும் சேருவதற்கு இஸ்லாம் அனுமதிதா இல்லையா? இல்ல, அனுமதிக்காது. இல்ல, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருவது என்பது இயல்புதான், பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவும் சொல்ல முடியாது. அப்ப அந்த வகையில் மனம் இருந்தி வருபவர்களை வந்து இஸ்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு கருத்தா இருக்கீங்க? இல்லைங்க, அதாவது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இது நீங்க மூணு இதை சொல்றீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு உன்னோட முடிஞ்சிடும். எப்படின்னா ஒருத்தர் வந்து மனைவியின் மீது ஒழுக்கக்கேடு சம்பந்தமா கணவரை குற்றம் சுமத்துறாரு, சாட்சி இல்லை, இவ வந்து தவறான நடத்தைக்கு போயிட்டாரு. அப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யணும்னு கேட்டா, நாங்க சொல்றது உண்மை, நான் போய் சொல்லியிருந்தால் என் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்ச அன்னைக்கே அவங்க மறுபடியும் சேர முடியாது, ஒருதலாக்கு தான் இங்கே நடக்குது. இதில் நம்ம என்ன பார்க்கணும் என்று கேட்டால், இவ்வளோ முத்தி போன பிறகு ஏன் மறு சேர பார்க்குறீங்க? முதல் தடவை சேர்ந்தீங்க தலாக்குன்னா மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்க, மறுபடி தலாக்குன்னா மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்க, மறுபடி தலாக்குனா போடான்னு சொல்லி வேற வேற வாழ்க்கை எடுத்துட வேண்டிய. ஏன்னா இஸ்லாத்தில் குடும்பம் கொடுத்துருக்கீங்க, மூன்று கெடு தான் கொடுக்குறீங்க, மூன்று கெடு தான், கல்யாணாலும் கடமை புள்ளானாலும் புருஷங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. உங்களுக்கு வேற உங்களுக்கு ஆற்றுநர் கிடைக்காம இருக்கு, இந்த அளவுக்கு மூணு தடவை பிரச்சனை ஆன பிறகு மறுபடியும் சேர்ந்து வாழ நினைக்கிறீங்க. நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு கணவரை நீங்க தேர்ந்தெடுத்து போங்க, நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு மனைவியை நீங்க தேர்ந்தெடுத்து போங்க. சரி, இவ்வளவு நேரம் உலக தமிழ் சமூகத்திற்கு
தமிழ்நாடு தௌஹீத் சமாத் சார்ந்துள்ள அரசியல் கொள்கைகளை பற்றியும் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய மத மார்க்க ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு சலிக்காமல் பதில் கூறினீர்கள். உங்கள் கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. கேப்டன் டிவிக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Allah.